ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. ஒவ்வொரு முறை ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு வரும்போதும் செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே முடிகிறது. இந்த முறை ஜாமீனுக்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த போது கூட அமலாக்கத்துறை புதிதாக பதில் மனுவை தாக்கல் செய்து ஷாக் கொடுத்துள்ளது. அமலாக்கத்துறையால் கைதான செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 230 நாட்கள் ஆகியும் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்க அனுமதிப்பது ஏன் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஆகையால் பதவியை ராஜினாமா செய்வதாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தவாறே கடிதம் எழுத இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியும் இல்லாமல் போனது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக புதிய பதில் மனுவை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. அதில் வழக்கின் விசாரணையை துவங்க விடாமல் செந்தில் பாலாஜி தாமதப்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை, செல்வாக்கு கொண்டவராக இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை அச்சுறுத்தக்கூடும் என தெரிவித்துள்ளது. அத்தோடு சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆரம்ப கட்ட ஆவணங்கள் இருப்பதாக நீதிமன்றங்களே கூறியிருக்கிறது என்றும், வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மற்றொரு முக்கிய நபரான செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் தலைமறைவாக இருக்கும் நிலையில் ஜாமீன் வழங்குவதை ஏற்க முடியாது எனவும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது அமலாக்கத்துறை. இதற்கிடையே தங்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் மற்றும் ஆவணங்களை அமலாக்கத்துறை திருத்தியிருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதன் மூலமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறியிருப்பதாக கூறியதோடு சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்ற அமலாக்கத்துறை தரப்பு வாதத்தை ஏற்க முடியாது எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. அத்தோடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் தலைமறைவாக இருப்பதால் ஜாமீனை மறுக்க முடியாது எனவும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை, எந்த ஆவணங்களும் திருத்தப்படவில்லை என்பதை நிரூபிப்போம் என்றும், அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்துதான் பெற்றோம் எனவும் கூறியது. ஜாமீன் மனு மீது செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் அமலாக்கத்துறை வாதத்திற்காக வழக்கை வியாழக்கிழமை பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.